வணக்கம். காந்தி, காந்தியிடம் நீங்கள் எப்படி இணைஞ்சீங்க? எப்படி காந்தியுடைய தொடர்பும் அவருடைய அந்த நட்பும் ஏற்பட்டுச்சு? நான் பிறந்தது வெள்ளக்காரன் காலத்தில், 1922 15ஆம் தேதி ஆகஸ்ட் சிம்லாவில் பிறந்தேன். அதே 15 ஆகஸ்ட் 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சதாக 25 வருஷங்க, கரெக்டாக 25 வருஷத்துக்கு அப்புறம். அந்த 25 வருஷம் நான் வெள்ளக்காரன் கூட இருந்தேன். அந்த காலத்திலலாம் டெல்லியில் வேலை பண்ணுறவா முக்கால்வாசி பேர் சவுத் இண்டியன்ஸ். சவுத் இண்டியன்ஸ்னா மதராசிஸ்னு சொல்லுவார். மதராசினா தமிழனும் மெட்ராசி, தெலுங்கனும் மதராசி, மலையாளத்தானும் மதராசி, கர்நாடகக்காரனும் மதராசி. சவுத் ஆஃப் இந்தியா இருக்கிறவ எல்லோரும் மதராசிஸ்னு பேர். ஏன்னா அவளுக்கு தான் டைப்பிங் வேலை என்ன ஸ்டெனோகிராஃபி தெரியும், இங்கிலீஷ்லேயும் அவங்க கொஞ்சம் கெட்டிக்காரங்க. அதனால் செக்ரட்டேரியட்டில் முக்காவாசி பேர் தமிழர்கள் தான், அதாவது மெட்ராசிஸ். வெள்ளைக்காரருக்கு மெட்ராசிஸை கண்டால் தான் ஜாஸ்தி படிக்கும், அவளுக்கு தான் இங்கிலீஷ் நல்லா தெரியும், அவங்க கொடுக்குற டிக்டேஷன்லாம் சரியாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நான் அந்த காலத்தில் வளர்ந்தவன். என் வீட்டில் பக்கத்தில் வெள்ளைக்காரன்லாம் இருப்பான், அவங்ககிட்ட நான் கற்றுனதுனால்தான் நான் காந்திகிட்ட போய் சேர வேண்டி வந்து. அவங்களாம் காலையில் எழுந்துன்னு என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்ஸை போட்டுண்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் கார்டனில் வேலை பண்ணுவாங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தால் உடனே மறுபடியும் ஷார்ட்ஸை போட்டு கார்டன் வேலை. கார்டனிங்கெல்லாம் ரொம்ப, ஒவ்வொரு வீட்லேயும் கார்டன் இருக்கும் அந்த காலத்தில், சிம்லாலேயும் இருக்கும் டெல்லியிலையும் இருக்கும். அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஒர்க்கு பண்ணும்போது 6 மாதம் சிம்லாவில் இருப்போம், 6 மாதம் டெல்லியில் இருப்போம். எல்லா ஃபேமிலியும் எல்லாருக்கும் வீடு உண்டு, கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் எல்லாருக்கும் உண்டு உண்டு. அந்த காலத்தில் ஒரு ஜோக் உண்டு, கவர்மெண்ட் வண்டியால் ஒர்க் பண்ணுறவ எல்லோரும் மதராசிஸ் அண்ட் சப்ராசிஸும்பா. சப்ராசின்னா பியோனு, ஸோ மதராசியும் சப்ராசியும் தான் இருப்பேன் செக்ரட்டேரியட்டில். 6 மாதம் சிம்லாவில் இருக்கும்போது அங்கே டெல்லியில் குளிர்த்தின டெல்லிக்கு, சிம்லாவில் குளிர்க்குன்னா டெல்லிக்கு வந்துடுவோம், அங்கே வெயில் இருந்துன்னா சிம்லாவுக்கு வந்துடுவோம். சிம்லா ஊட்டியை போல். அதனால் 6 மாதம் இங்கே, 6 மாதம் இங்கே, எல்லாம் கவர்மெண்ட் செலவிலையே அதே வீட்டில் தான் இருந்துட்டுருந்தோம். 30 வருஷம் இருந்துட்டுருந்தோம். நான் பக்கத்து வீட்டுக்காரன் தான் எல்லா வேலையும் கற்றுனது. காந்தியே ஒரு தடவை சொல்லியிருக்கார், இவளை புகழ்ந்து பேசும்போது இவங்களை நான் என்ன வச்சாலும் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் இவ்வளோ அவட்ட சண்டை போட்டுருக்கு என்ன வழிய, என்னை நான் கற்றுனதெல்லாம் சானிடேஷன் க்ளீனிங் ஒர்க்கு இவாட்ட தான் நான் கற்றுனேன் வெள்ளைக்காரன் இருக்கா அப்படின்னு. ஹவர் மச் ஐ மே ஸ்பீக் இன் டிஸ்பேரேஜ்மெண்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ், ஐ மஸ்ட் அட்மிட் தட் ஐ லேர்ன் தி லாஸ் ஆஃப் சானிடேஷன் ஃப்ரம் இங்கிலீஷ்மேன்னு சொல்லுவார். அதே போல் நான் அவங்ககிட்ட க்ளீன்னஸ்ஸை கற்றுனேன். அந்த க்ளீன்னஸ் நான் இதுவரைக்கும் விடலை, ஒரு நாளும் விடலை. காலையில் எழுந்துட்டு அவங்கள போலேயே கார்டனிங். இன்றைக்கி பண்ணலை, இன்றைக்கி எனக்கு 94 வயசு, நான் 6 வயசுலேருந்து இதை ஆரம்பித்தேன். தேவதாஸ் காந்தி எனக்கு சொன்னார், ஒரு ஆசிரமத்தை போய் சேரும், உனக்கு வேலை பிடிக்கல, ஆஃபீஸ் வேலை பிடிக்கலாம், நீ ஒரு ஆசிரமத்தை போய் சேருனார். தேவதாஸ் காந்தி காந்தியோட பிள்ளைன்னு எனக்கு தெரியாது, அவர் ஆசிரமத்தை சேருன்னு, அவர் காந்தியோட ஆசிரமத்தை சேருன்னு சொன்னார், அதுவும் எனக்கு தெரியாது. ஏதோ ஆசிரமத்தில் போய் சேரணும்னு போய் சேர்ந்தேன். அங்கே போய் சேர்ந்த உடனே அங்கே எனக்கு பிடிச்சி போச்சு. நான் டெல்லியில் நல்ல வீட்டில் இருந்துருக்கேன், இதை போல் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, வாட்டர் இருக்குது, டாய்லெட் இருக்குது, எல்லாம் இருக்குது, நல்ல வீடாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காமல் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா குடிசையில் இருந்து நல்லா வாழணும், அதையும் சொந்தமாக வைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால தான் நல்ல வீட்டை விட்டுட்டு ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தேன். அங்கே ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தபோது காந்தி அங்கே இல்லை, அது காந்தியோட ஆசிரமம்னு எனக்கு தெரியாது. காந்தியை சிறையில் இது ஆகாகான் பேலஸில் வச்சுருக்காங்க, அது எனக்கு அப்போ தெரியாது, போய் சேர்ந்ததுக்கப்புறம் தெரியும். தேவதாஸ் காந்தி எனக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் லெட்டர் கொடுத்துருந்தார், அதை அங்கே ஆசிரமத்தை மேனேஜர்கிட்ட காமிச்சேன். ஆசிரமத்தில் அந்த சமயத்தில் கொஞ்சம் தான் ஸ்டாஃப் இருந்தார், ஒரு ஸ்கெலட்டன் ஸ்டாஃப். ஏன்னா எல்லோரும் ஜெயிலில் இருக்கா, 5-6 பேர் தான் இருக்கேன், ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 5-6 பேர் தான் இருக்கேன். நான் போய் லெட்டரை காமித்தேன்,
ஆமாம், என்னோடய ஹிந்தியில் அவர் பேசினார். நான் டெல்லியிலேருந்து வரேன்னு சொன்னேன். நான் தமிழ்னு சொன்னேன். டெல்லியிலேயே படித்து படிச்சிருக்கேன், அதனால் ஹிந்தி என்ன தெரியும்னு சொன்னேன். ஹிந்திலேயே என்னோட பேசினார். சரி, உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிரியமானு கேட்டார். ஆமாம், எனக்கு இந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு இருக்கிறதுக்கு பிரியம்னு சொன்னேன். சரி, நீ வேலை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு என் ரூமை காமிக்க சொன்னார். என் ரூம், நான் டெல்லியில் நல்ல வீட்டில் இருந்துட்டுருக்கேன். இங்கே எனக்கு ரூமை காமிக்கும் போது முதல் தடவை அன்றைக்கி போய் ஒரு குடிசையை பார்த்தேன். முதல் தடவை அன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் இதெல்லாம் பார்த்ததில்லை. முதல்ல டெல்லி சிம்லாவில் தான் இருந்திருக்கேன். கிராமங்களில் நான் போய் பார்த்ததில்லை. முதல் தடவை வாரதாரை வந்து தான் ஒரு கிராமத்தை பார்க்குறேன். சேவா கிராமம், ஒரு கிராமம், குடிச்ச வீடு, மண் சிவர், கீழே பூசியிருக்கிறதெல்லாம் இந்த சாணம் போட்டு மொழியிருக்கு, க்ளீனாக சுத்தமாக இருக்கும், ஓலை போட்டது. அங்கே போய் சேர்ந்தபோது எனக்கு ரெண்டு நாள் பயணத்தில் வந்தேன்னா ஒரே பசி வந்து என்ன, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ எனக்கு புரியல. பார்த்தேன், சும்மா உட்காந்துருந்தேன். இவங்க என்ன ரூமை காமிச்சாங்க. ரூமை காமிச்சோடனே இந்த கதவு இருக்க, கதவுக்கிட்ட ஒரு ஆள் கூப்பிட்டு வந்து இதான் உனக்கு இருக்கிற இடம்னு காமிச்சான். அந்த ஹாட்டை செருப்பை அங்கே வச்சு வச்சுட்டு ரெண்டு பேரும் செருப்பை வச்சுட்டு உள்ளே போனோம். நான் உள்ளே போகிறபோது ரெண்டு அடி தான் வச்சேன், இங்கே ஒரு பூரான் போயின்னு இருந்துச்சு. பூரானுக்கிட்ட எனக்கு ஒரு பயம். நான் உடனே என்ன பண்ணேன், அவன் நின்றுட்டு தான் என் பக்கத்தில். அவனை விட்டுட்டு நான் பின்னால் போய் என் செருப்படுத்த ஒரு அடி அடித்தேன், சட்னியை படுத்து. அவன் உடனே கத்தினான், ஏன் என்ன பண்ணினான், என்ன பண்ணேன், பூரான் ரொம்ப சில காந்தியோட ஆசிரமாக்கும் அப்படின்னு அவன் சொல்லி தான் எனக்கு காந்தி ஆசிரமம் தெரிஞ்சுது. இதெல்லாம் இருக்கப்பா என்ன, இது இன்றைக்கி நீ இதை தான் பார்த்துருக்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தேள் வரும், பாம்பு வரும், எல்லாம் வரும். பின்ன என்ன பண்ணுறது, இதெல்லாம் அடிக்காமல் என்ன பண்ணுறதுன்னா, இதெல்லாம் ஒரு கம்பு எடுத்து முள் எடுத்து ஃபீல்டில் போட்டுடணும் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு பயம். அவங்களே பண்ண வச்சேன். ராத்திரி பூரா லைட் இல்லாமல் படுத்துட்டு படுத்துக்காமல் ரொம்ப ஆழி தூங்காமல் உட்காந்து இதை போல் கழித்தேன். இருந்தாலும் எனக்கு இடம் பிடிச்சி போச்சு. சுத்தமாக இருக்கும், எல்லாம் சுத்தமாக இருக்கும். எனக்கு பிடிச்ச வேலை ஃபீல்டு. ஃபீல்டில் கழிவறைகள்லாம் எப்படி இருந்தது? அந்த ஆசிரமத்தில் போனீங்க இல்லையா, அந்த கழிவறை அதெல்லாம் சொல்கிறேன். அது சொல்கிறேன், முதல்ல போய் அங்கே ஃபீல்டில் போய் வேலை பண்ணேன். ஃபீல்டில் போயிட்டு அப்புறம் வருவேன். வந்தோடனே மத்தியான வேலையில் எனக்கு ஆஃபீஸ் வேலை ஏதாவது கொடுப்பாங்க. காந்திக்கு வர லெட்டரெல்லாம் அங்கே வந்துருந்தது. இவன் சொல்லிட்டு அல்ல இல்லையே காந்தி ஆசிரம்னு. காந்தி அவர் ஆகா கான் பேலஸில் இருக்கார். கவர்மெண்ட் ஒரு தடை போட்டிருந்துச்சு, அவருக்கு ஒரு மெயிலும் போகப்படாதுன்னு. வள்ளிக்கு வெளிநாட்டிலேருந்து லெட்டர்ஸ் வரும், இந்தியாவிலேருந்து வரும், ஒன்றும் அவருக்கு போகப்படாதுன்னு ஒரு தடை போட்டிருந்தார். அதனால் எல்லா லெட்டரும் எல்லா வெளிநாட்டிலேருந்து லெட்டர் வரும், காந்தி இந்தியான்னு தான் அட்ரஸ் போட்டிருக்கோம். அது இந்தியா தான், இங்கே டெல்லிக்கு போய் சேர்ந்துருக்கோம், பாம்பே போயிருக்கோம். அவள் வந்து ஆசிரமத்துக்கு அனுப்புவாள். இந்த ஆசிரமத்தில் இருந்து இதெல்லாம் குமிச்சு வச்சு. அப்போ எனக்கு என்ன வேலைன்னா, காலையில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு வந்து அந்த லெட்டரை நான் பார்க்கணும். ஒரு நாளைக்கு 30-40 லெட்டர் வரும். லெட்டர்ஸ் வந்து தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், மலையாளத்தில் இருக்கும், வெளிநாட்டு பாஷையில் இருக்கும், ஃப்ரெஞ்சில் இருக்கும், ஜெர்மனில் இருக்கும். என் வேலை என்னென்னா, ஒவ்வொன்றையும் பாஷை வாய்ஸ் அக்கோ லாங்குவேஜ் வாய்ஸ் கட்டி வைக்கணும். தமிழ் லெட்டர் கட்டணும், இந்த தெலுங்கு லெட்டர் கட்டணும். இதை மாதிரி இதே தான் எனக்கு வேலை, வேறு ஒன்றும் வேலை இல்லை. அங்கே இருந்தபோதே முதல் நாளே என்ன பண்ணேன், இருந்துகிட்டு இருந்தேன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன புரியல, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் தெரியும், மணி அடித்தா அங்கே ஒரு கிச்சன் இருந்தது, அங்கே போய் சாப்பிட்டோம். கக்கூஸ் போகணுன்றது, கக்கூஸ் எங்கே தேடினா ஒரு ஆள் அங்கே போ அப்படின்னா, அங்கே ஒரு 10 கக்கூஸ் இருந்து சேர்ந்தாப்பில், சின்ன சேர்ந்தா 4 அடிக்கு 4 அடி கக்கூஸ், எல்லாம் தேச்சுட் ஹட்டு, மேலேயும் ஓலை தான், கதவுக்கு தாப்பால் கிடையாது, சும்மா அப்படி ஓலையிலேயே ஒரு கதவு, அது சும்மா தாப்பா வச்சு போட்டுருக்கு. இதை போல் 10 ஏன் இருந்ததுன்னா அங்கே 100 பேர் இருக்கா. ஸோ ஒன்று இங்கே இன்னொன்று இன்னொருத்தொன்று போகணுன்னா இன்னொன்று போகலாம், அப்படியே போகலாம். அது ட்ரெஞ்ச் லெட்ரின்னு பேர். அது எப்படின்னா, உள்ளே போன உடனே 4 அடிக்கு 4 அடி தான் அது. ஒரு மூலையில் மண் இருக்கும், ஒரு ஆப்பை இருக்கும், அதில் கொத்தாங்குச்சி வச்சு ஒரு குச்சி இருக்கும், ஆப்பை அதை எடுத்து மண் எடுத்து கக்கிட்டு வந்து போடணும். பக்கத்தில் தண்ணி இருக்கும், அளவிட்டு வர வேண்டியது. ஒரு நாத்தமும் இருக்காது. அதை விட க்ளீன் கக்கூஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை லைஃப்பில். இந்த நம்ம டைல்டு லெட்டின்லாம் இருக்க, ஒரு நாள் தண்ணி விடாட்டு ரூம் பூரா நாரும். அங்கே உடனே நீங்கள் மண்ணை போட்டுவிட்டால், நீங்கள் அளவிட்டு வந்துட்டால் ஒரு நாத்தமும் கிடையாது, ஒரு கொசு, ஒரு ஈ ஒன்றும் கிடையாது. எல்லாம் வர ட்ரெஞ்ச் லெட்டரின்னா போயிடும். அது 10 லெட்டின்னு வச்சுருக்கிறது, அங்கே நிறைய ஆள் இருக்கா, அதனால் ஒன்று முடிந்துச்சுன்னா இன்னும் போகணும். இப்படி இதெல்லாம் எத்தனை நாள் வரைக்கும் போகணும், இது எத்தனை தெரியுமா பறித்து, 1 அடி அதெல்லாம், ஒரு 3 அடி நீளம், 5 அடி ஆழம். அதில் பக்கத்தில் காலை வச்சுட்டு போயிட்டு மேலேருந்து இவ்வளோ தூரம் இருக்கும்போது நிறுத்திடணும்.
மேலேருந்து ஒரு 6 இன்ச்சு மேலே இருந்தால் அப்போது அதை யூஸ் படுத்த நிறுத்திடணும். அதில் மண்ணை கொண்டு கொட்டிடுவாங்க. அது 6 மாதத்துக்கு அப்புறம் எடுத்தாது மென்யூர் காம்போஸ்ட், அது ஃபீல்டுக்கு போய்டும். அதே இடத்துல மறுபடியும் இன்னொரு கக்கஸ் வந்துடும். இந்த சிமெண்ட்டு தான் போட்டிருக்கு. அதனால் ட்ரெஞ்ச் லெட்டின்னு பேர். சாப்பாடு சிம்பிள் சாப்பாடு, இது தினம் பூஷணிக்காக பரங்கிக்காய் தான். அதை தவிர வேறு சாப்பாடு கிடையாது. எதுக்குன்னா புவர் பீப்புள் என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் நாங்கள் சாப்பிடணும். அதுதான் காந்தி சொன்னது. காந்தி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். வாட் எவர் இஸ் நாட் அவைலபிள் டு தி புவர் பீப்புள் ஐ மஸ்ட் டேக் ஒன்லி தட் ஃபுட்னு சொன்னார். அதனால் முட்டைக்கோசு காலிஃப்ளவர் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டது இல்லை. இங்கே எல்லாம் வெறும் பூஷணிக்காய் பரங்கிக்காய் போட்டு அவருக்கு மாத்திரம் உப்பு இல்லாமல் கொடுக்கறது. எங்களுக்கெல்லாம் நாங்களாம் உப்பு எல்லாம் போட்டுப்போம். வெறும் பருப்பு, ஒரு சப்பாத்தி, ஒரு ரைஸ், அவ்வளோதான். வேறு ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. 4 டிஷ் தான் இருக்கும் ஜாஸ்தி இருக்க. காரத்தால் டீ காஃபி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பேர் ரூமில் போட்டுப்பாங்க, அதனால் அதுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. பட் முக்கால்வாசி பேர் இந்த காமன் கிச்சனுக்கு வந்து ஒரு டம்ளரில் வெந்நீர் எடுத்துட்டு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு அதில் 2 ஸ்பூன் ஹனியை போட்டுட்டு கலக்கிட்டு சாப்பிடும். அதுதான் டீ, மார்னிங் டீ. அதுதான் காந்திக்கும் டீ. என்னோடய வேலை என்ன? ஃபீல்டில் ஒர்க் பண்ண வேண்டியது, மத்தியானம் ஆஃபீஸில் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்க வேண்டியது, அப்புறம் இங்கே அங்கே க்ளீன் பண்ண வேண்டியது எல்லாம் இருக்குது. அதுதான் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. ஈவினிங்கில் ஏதாவது ப்ரேயர் நடக்கும், அதுலேயும் நான் சேர்ந்தேன்னு, அவ்வளோதான். காந்திக்கு பெரிய செக்ரட்டரி, ரொம்ப பெரிய. நான் எல்லாம் ஆர்டினரி கிளார்க்கு. என்னை விட அவெல்லாம் 6 மடங்கு பெரிய, ரொம்ப படித்துவான் நிறையா. மாதேவ் தேசாய் பியாரிலால், மாதேவ் தேசாய் ரொம்ப சீனியர் ஆள். அவர் 52 வயசு அவருக்கு. ஆகா கான் பேலஸில் 15ஆம் தேதி இது 9th August அவரை அரெஸ்ட் பண்ணினால் 15ஆம் தேதி அவர் செத்து போயிட்டார். 15ஆம் தேதி ஆகஸ்ட் அவர் செத்து போனார். 15ஆம் தேதி ஆகஸ்ட் நான் பிறந்தேன், 22ல. அவர் 15ஆம் தேதி ஆகஸ்ட் 42ல செத்து போனார். அதே போல் அவர் சொன்னாப்பில் முதல்ல 15ஆம் தேதி ஆகஸ்ட்டில் தான் நம்ம அரவிந்தோ பிறந்தார். அதெல்லாம் வேறு விஷயம். இவருக்கு 52 வயசு தான். அவர் செத்து போனது காந்திக்கு வலது கை போனாப்பில். அவர் சொல்லபடி தான் காந்தி கேட்பார். அவர் காந்திக்கு அட்வைசர். அவர் போனது பெரிய லாஸ்ட் மகாத்மா, ஹார்ட் ஃபெயிலியரில் போயிட்டார். அதுக்கு 2 வருஷம் February 1944 கஸ்தூர்பா காந்தியும் போயிட்டார். கஸ்தூர்பா காந்திக்கு அப்போது வயசு ஒரு 70 இருந்து நிமோனியா ஏதோ வந்தது. அப்போது அந்த சமயத்தில் லண்டனில் பெனிசிலின் டிஸ்கவர் பண்ணியிருந்தார். தேவதாஸ் காந்தி அவரோட பிள்ளை, கடைசி பிள்ளை. டெல்லியில் மேனேஜிங் எடிட்டர் ஆஃப் ஹிந்துஸ்தான் டைம்ஸ். அவர் தான் ராஜாஜியோட பொண்ணை கல்யாணம் பண்ணார், கடைசி பிள்ளை. அவர் என்ன பண்ணார், பெனிசிலின் டிஸ்கவர் பண்ணியிருக்காருன்ட்டு லண்டன்லேருந்து பெனிசிலின் வர வச்சுட்டு டெல்லியிலேருந்து ஆகாகான் பேலஸுக்கு வந்தார். உடம்பு சரியா இல்லைன்னு காந்தி சொல்லிட்டார். அதெல்லாம் படாது, கொடுக்கப்படாது. அலோபேத்திக் மெடிசின்ஸ் எல்லாம் இங்கே டேபு, ராம் நாம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதத்தோடு இருந்தபோது அதனால தான் அவர் செத்து போயிட்டார். அப்போ February 1944 அவர் போயிட்டார். அதாவது முதல்ல செத்து போனது மாதேவ் தேசாய் 42 15th August. இவர் செத்து போனது February 1944. ரெண்டு பேரும் போயிட்டால் அதில் ரொம்ப பெரிய நஷ்டம் காந்திக்கு. காந்திக்கு May 1944 உடம்பு சரியாக இல்லாமல் போச்சு. அவருக்கு பேதி ஆகிடுறது, எதுவும் ஆகிடுறது. வெள்ளக்காரன் இருக்கிற வரைக்கும் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் காந்தியை கொடுத்தாங்க. வெள்ளக்காரன் காந்தியை கொடுத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒத்துருமே கொடுத்ததில்லை. நம்ம ஊருக்காரங்க கூட கொடுத்ததில்லை. தே டுக் வெரி கிரேட் கேர் ஆஃப் ஹிம். அவர் காந்தி வெள்ளக்காரனோட ஃபைட் பண்ணார வழியே வெள்ளக்காரன் அவருக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்தது தான். அவர் ரொம்ப பெரிய மனிதர்னு நினச்சிருந்தான், கிரைஸ்டை போல் நினச்சிருந்தான். அதனால் அவருக்கு ஏதாவது உடம்பு வந்துருச்சுன்னா பெஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து பார்ப்பார். இவர் பார்த்தார். இவர் மருந்து எடுத்துக்க மாட்டார், அலோபேத்திக் மெடிசன் எடுத்துக்க மாட்டார். அதனால் இவர் பிடிவாதமாக இருந்ததுனால அவங்க பார்த்தாங்க, இவர் எங்கே செத்து போட்டால் நம்மளை வந்து கல்லை விட்டு எரியவான், எல்லோரும் பேசாமல் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு விட்டுவிட்டான். அன்கண்டிஷனலி இவர் ரிலீஸ்ட். அப்போ என்ன பண்ணார், பூனாலேருந்து அககான் மேலேருந்து வெளியில் வந்துட்டு நேச்சர் கியூர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்ட்டு இங்கேயும் அங்கேயும் போக ஆரம்பித்தார். அது போகிறதுக்கு முன்னால் பாம்பேயில் வந்து இருந்தார். 2 நாளைக்கு இருந்துட்டு சாந்தி குமார் மொரார்ஜின்னு ஒரு ஷிப்பிங் மேக்னேட், அவனோட பங்களாவில் வந்து 2 நாளைக்கு இருந்துட்டு அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போகிறார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. இவர் சாந்திகுமார் மொரார்ஜி வீட்டில் இருந்தபோது தான் நான் அந்த சமயத்தில் ஆசிரமத்தில் இருக்கேன். ஆசிரமத்துக்காரங்களில் இப்போ நீங்களாம் அவங்க ஊர்லேருந்து யார் வந்தால் ஸ்டேஷனுக்கு போகிற இல்லை. அதே போல் இவர் 2 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகியிருக்கார். அதனால் ஆசிரமத்துக்காரங்களாம் இவரை போய் பார்க்கணுங்கார். போகிறேன்னு கிளம்பிட்டது. நான் சொன்னேன், நானும் ஐ வாண்ட் டு சி ஹூ திஸ் காந்தி இஸ். இந்த காந்தின்னு சொல்லலை நீங்கள், அவரை நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு நானும் வரேன்னு. சரி வாங்க, எல்லோரும்
ஒரு தேர்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு போனோம். அங்கே ஏதோ ஒரு ஹோட்டலில் இருந்தோம். அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்துட்டு சாந்திகுமார் மொரார்ஜி வீட்டுக்கு ஜூஹுவில் பெரிய பங்களாவில் இருக்கார் அவர். அங்கே போனோம். அங்கே போனபோது என்னாச்சுன்னா, நாங்கள் கதவை திறந்து பார்த்தோம். அவர் இதை போல் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுண்டு, அவர் ஒரு கோமணத்தை, நான் முன்னாடி பின்ன காந்தியை பார்த்ததில்லை, கோமணத்தை கட்டின்னு இவர் இருக்கிறார். இதை போல் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒருத்தர் அவரோட பேசிகிட்டு இருக்கார். எனக்கு இவர் இந்த கோமணம் கட்டுக்கு கூட தான் காந்தின்னு எனக்கு தெரியல. எங்களை அவர் பார்க்கவே இல்லை. அவர் ஏதோ பேசினா, பேசினதுக்கப்புறம் அவன் போனது, நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிற போனதுக்கப்புறம் எங்களை பார்த்தார். அவருக்கு ஆசிரமத்து ஆளெல்லாம் தெரியும். ஓ வாங்க வாங்கினார். அங்கேயே தான் அவருக்கு உட்காரத்துக்கு இடம் இருந்த ஒரு மெத்தை போட்டிருந்தது. எப்போவுமே மெத்தையில் தான் உட்காந்து போடுறார். அதே ரூமில் கதவை திறந்தோடனே இவரோட பேசினதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் அந்த மெத்தையில் வந்து உட்காந்தார். உட்காந்தபோது அப்படியே உட்காந்து, இவா எனக்கு காந்தின்னு சொல்லலை. இவா அங்கே போனோடனே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். காந்தி இந்த தமிழ் பேசுகிற பையன், டெல்லியில் பிறந்து வளர்ந்துருக்கான், சிமியாவில் பிறந்து வளர்ந்துருக்கான், தேவதாஸ் காந்தி சொன்னதுனால ஆசிரமத்தை வந்து சேர்ந்துருக்காங்க. அவர் என்னோட பேச ஆரம்பித்தார். உட்காந்தே இருந்தார், நான் நின்றுண்டே இருந்தேன். அவர் உனக்கு கடைசி க்வெஸ்சன் கேட்டது, உனக்கு டைப் ரைட்டிங் தெரியுமான்னு கேட்டார். நான் இந்த வேலை தெரியாதுனால்தான் இங்கே வேண்டான்னு பிடிச்சதுக்கு பிடிக்காது தான் இங்கே வந்து சேர்ந்தது. எஸ் ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு அதோடு விட்டுட்டு நான் இங்கே விட்டுட்டு எங்கள் ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். அடுத்த நாள் திரும்பி வந்துட்டோம். இவர் அன்னிலேருந்து நேச்சர் கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உருளி கஞ்சன் ஒரு ஊர் இருக்குது, பாம்பேயில் பூனால் பாம்பேயில் ஒரு ஊர் இருந்து அங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அக்டோபர் 1st 1944 தான் ஆசிரமத்துக்கு வந்தார். அப்போ தான் நான் முதல் தடவை அவர் ஆசிரமத்தில் பார்த்தேன். அதுக்கு முன்னால் அங்கே பார்த்தது தான். ஆசிரமத்துக்கு வந்தோடனே தான் அவரோட லைஃப் என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுது. காலையில் 3:30 எழுந்துருவார். அப்போல்லாம் நினச்சிட்டு இருந்தேன், என்னத்துக்கு இந்த ஆள் 3:30 எழுந்துக்கிறார், எல்லாம் நாங்கள்லாம் 5 மணி 6 மணி 7 மணிக்கு தான் எழுந்துப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இப்போது நான் நினைக்க அவர் பண்ணிந்த ஒன்றும் அன்யூஷுவல் ஒன்றும் இல்லை. அந்த வயசில் எல்லோரும் 3:30 தான் எழுந்துருப்பேன். 75 வயசில் எல்லாருமே தான் 3:30 எழுந்துட்டுரு. அதனால் அப்போ நான் நினச்சாப்பில் இவர் ஏன் எழுந்துக்கிறார்னு அதெல்லாம் ஒன்றே ஒன்று. அந்த வயசில் எல்லோரும் அப்படி தான் எழுந்துப்பேன். எழுந்தினோடனே முதல்ல அவர் மூஞ்சியை கழுவுறதுக்கு எல்லாம் ரொம்ப எக்கனாமி, ஒரு கிளாஸில் தண்ணி இருக்கும் அவர் உட்காந்துருக்கிற இடத்துல, அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இப்படி மூஞ்சி அலுமி, அவ்வளோதான். நம்மளை போல் குழாயை திறந்து விட்டு அதெல்லாம் பண்ணுற வழக்கமே கிடையாது. அங்கேயே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு உட்காந்து கொஞ்சம் தண்ணி இவ்வளோ தான் எடுத்துகிட்டு மூஞ்சியெல்லாம் அலுமிட்டு உட்காந்து, ஒரு சின்ன கிண்ணத்தில் கிண்ணத்தில் கையிலே கையிலேயே எடுத்துகிட்டு இப்படி பண்ணிவிட்டு ஆறிடு. அப்புறம் அடுத்தது இவருக்கு இந்த கூட இருக்கிற கிராண்ட் டாக்டர்ஸ் வந்து டீக்கு பதிலாக என்ன நான் சொன்னேன், அதே தான் எலுமிச்சம்பழம் முடிஞ்சு நல்ல வெந்நீரில் தேனை கலந்து கொடு. இவருக்கு நம்மளை போல் மெட்டல் கிளாஸெல்லாம் கிடையாது, மார்பிள் கிளாஸ், மார்பிள் வெள்ளையாக இருக்குமே அந்த கிளாஸில் தான், அது தொட்டாலே கொதிக்கும். அதனால் ஒரு சின்ன நாப்கினை வச்சுட்டு பிடிச்சிப்பார். அது கொஞ்சம் அதை குடிக்கிறதுக்கு அவருக்கு 15 நிமிஷம் ஆகும். அந்த 15 நிமிஷத்தில் எனக்கு டிக்டேஷன் ஆரம்பிச்சுடுவார். 5 to 6 வரைக்கும், 3:30 முதல்ல ப்ரேயர் பண்ணும்போது, ப்ரேயர் ஃப்ரம் ஆல் ரிலிஜன்ஸ், இந்துனா ஈ பிலீவ் இன் த யூனிட்டி ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ். அப்போ அங்கே தான் நான் ப்ரேயர் போடுறது கற்றுண்டேன். அதுக்கு முன்னால் நான் ப்ரேயரில் பண்ணியிருந்தில்லை. ஹிந்து ப்ரேயர், முஸ்லீம் ப்ரேயர், கிறிஸ்டின் ப்ரேயர்லாம் நடக்கும். அவர் குடிச்சுண்டு அப்புறம் எனக்கு டிக்டேஷன் ஆரம்பிப்பார். டிக்டேஷனுக்கு 3/4 அவர் சொன்னது எனக்கு புரியவே புரியல. அவர் பேசுறது நான் முதல்ல சொன்னாப்பில் பல்ல போட்டுக்க மாட்டார், அப்புறம் பேசுகிறதும் சும்மா இறஞ்சி பேச மாட்டார். அதனால் அது 1 hour எனக்கு டிக்டேட் பண்ணார்னா நான் போய் டைப் பண்ணி அவருக்கு கொடுக்கணும். ப்ரேயரில் நம் யோஹோ ரேங்கே க்யோன்னு ஒரு ஜாப்பனீஸ் அங்கே வந்து இருந்திருந்தான் மாங்க், இது ஜாப்பனீஸ் ப்ரேயர் நம் யோஹோ ரேங்கே க்யோ, அது 3 தடவை சொல்லுவார். அப்புறம் தான் நம்ம ஹிந்தி பஜன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். நம் யோஹோ ரேங்கே க்யோ நம் யோகா. அப்போ அவர் உடனே 2 minutes கி சாந்தி அப்படிம்பார், அதாவது 2 minutes சைலன்ஸ் அப்படிம்பார். எல்லோரும் நாங்களாம் பஜனை பண்ணணும். இந்த மாதிரி நடந்துச்சு. காந்திகிட்ட நீங்கள் பணியாற்றும் போது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட, சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் கூட காந்தி கோபப்பட்டாரா? அவருடைய அவர் எந்த அளவுக்கு உங்களுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாரு, அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். இவருக்கு 75th பர்த்டே 1 தடவை வந்தது. அதுக்கு ராஜேந்திர பிரசாத் வரதாக இருந்துச்சு இவரை க்ரீட் பண்ணுறதுக்கு.
ஸோ நான் காத்திருந்தேன், இவர் வந்துட்டார், இவரோட கார் வந்து கொடுத்து நான் உள்ளே போய் காந்திகிட்ட சொல்லிவிட்டு அவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னேன். இவர் என்ன பண்ணார், இந்த பங்கி காலனியில் ஸ்வீப்பர்ஸ் காலனி, அந்த சமயத்தில் 75th பர்த்டேன்ட்டு யாரோ ஒரு ஆள் தெரியாத ஆள் அது எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தான், ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து வச்சுருந்தான். ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்து வந்து காந்தியை பார்க்குறதுக்கு வந்திருக்கார். அவர் நிறுத்திட்டு, சார் நீங்கள் ஸ்வீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இவர் என்ன பண்ணார், பசங்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டார். நான் காந்திகிட்டே இவர் வந்துட்டார்னு முதலே போய் சொல்லிட்டேன், ஆனால் இவர் உள்ளே போகலை, இவர் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டுருக்கார், அவர் வல்லே வல்லேன்னு காத்துட்டுருக்கார். அப்போ நான் உள்ளே போய் சொன்னேன், இதை பண்ணிட்டுருக்காருன்னு. அப்படியா அப்படின்னார். ஸ்வீட்ஸ் அவருக்கு ஒரே கோபம், ஸ்வீட்ஸ் கொடுக்கறது தப்பு, அவளுக்கு வேலை வா கொடுக்கணுமே, அப்படியே ஸ்வீட்ஸ் கொடுத்தா ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரையே கோச்சிட்டார். அன்றைக்கி பூரா ஃபாஸ்ட் இருந்தார், எங்கிட்ட இருந்தேன் கூட வரலாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு. ராஜேந்திர பிரசாத் ஸ்வீட்ஸ் கொடுத்தாரு, ஃபாஸ்டிங் இருந்தார் காந்தி. என்ன ஜனங்களுக்கு என்ன வேணும், வேலை வாய்ப்பு இருந்தால் தான் அவர் தானே சம்பாதிக்கலாம், இந்த ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு அதான் வேஸ்ட்டு, சோம்பேறி ஆகிடுவாங்க அவர். அப்புறம் ராஜேந்திர பிரசாத் நான் கொடுக்கல, யாரோ வந்து கொடுக்க சொன்னால் கொடுத்தாலும் நீ கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாஸ்ட் இருந்தார். அந்த மாதிரி ஆள் அவர்கிட்ட வேலை பண்ணுறதுன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், கரெக்டாக நடக்கணும், ஒன்றும் வேஸ்ட் இருக்கக்கூடாது. எக்கனாமி ரொம்ப ஜாஸ்தி, வர லெட்டருக்கெல்லாம் பதில் போடணும், நிறைய ஸ்டேஷ்னரி வேணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேப்பரே வாங்க மாட்டோம். என்வெலப்பை திறந்து மூணு பக்கமும் திறந்து பேக் சைடில் எழுதுவார், அதை எழுதிருந்து எங்கிட்ட நிறைய இருக்குது இங்கே காமிக்கிறதுக்கு உங்களுக்கு, அதெல்லாம் இருக்குது. அதே போல் லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்தோடனே ஆசிரமத்துக்கு வந்தோடனே இவரோட வேலையெல்லாம் கற்றுக்கிட்டேன். இவர் அப்போ தான் 44 அப்போ அன்னியிலேருந்து அவர் பயணம் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஆசிரமத்துக்கே போகலை, 44 ஷார வரைக்கும் ஆசிரமத்துக்கே அவர் போகலை, சேவாகிராம ஆசிரமத்துக்கு. எதுக்குன்னா முதல்ல ஆசாம் போனோம், அப்புறம் கல்கட்டா போனோம், அப்புறம் நோவாகாலி போனோம், அப்புறம் சிம்லா போனோம், அப்புறம் காஷ்மீர் போனோம், அப்புறம் டெல்லிக்கு வந்து செத்து போயிட்டார். போகிறதுக்கே இஷ்டமில்லை. இவர் பயணம் பண்ணும்போது எனக்கு இவர் தேட்டாஸில் போவார்னு எனக்கு தெரியாது, நான் புதுசாக சேர்ந்தவன், பெரிய பெரிய செக்ரட்டரி எல்லாரும் தான், அவர் பெரிய செக்ரட்டரி தான் இறந்து போயிட்டார், அதுக்கு அடுத்த பெரிய செக்ரட்டரி பேரிலால். அன்றைக்கி அவர் வரல, ஒரு நாள் நான் ட்ரெயினில் போகும்போது அன்றைக்கி எங்கேயோ வேலையாக இருந்தார், அவர் எங்களோட ட்ரெயினில் வரல, இந்த ரெண்டு பொண்ணுகள் தான் இருந்தது. நான் போய் இருந்தேன், ட்ரெயினில் ஏறிட்டேன், எனக்கு டிக்கெட் யார் வாங்கினாலும் எனக்கு தான் தெரியும். கவர்மெண்ட்டில் இருக்கும்போது கவர்மெண்ட்டில் வாங்கி கொடுப்பா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன்னு ஒன்று இருக்கும், அவள் வாங்குவாள், அவள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவள் தான் பண்ணுவாள். இங்கே யார் பண்ணுறா என்ன பண்ணுறான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. இவரை சேர்ந்துட்டேன், இவர் போகிறாருன்னு நான் இவரோடய போய் ட்ரெயினில் உட்காந்துட்டேன். இவர் தேர்ட் கிளாஸில் போகிறாருன்னு எனக்கு தெரியாது, தேர்ட் கிளாஸில் போய் உட்காந்துட்டேன். தேர்ட் கிளாஸில் டிக்கெட் வாங்காமல் இவர் போக மாட்டார், எப்பவும் டிக்கெட் வாங்கிட்டு தான் உட்காருவார். ஆனால் கவர்மெண்ட் இவருக்கு ஃபுல் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துடும், அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யார் வேணால் நுழையலாம், ஆனால் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஒருத்தர் நுழைய மாட்டாங்க. இவருக்கு கொடுத்துருக்கா அதனால் போக மாட்டாங்க. இவருக்கு கொடுத்துருக்கிறது கவர்மெண்ட் கொடுத்துடும். இவர் டிக்கெட் வாங்குறதை பற்றி கவர்மெண்ட் கூட தெரியுமோ தெரியாதோ, டிக்கெட் வாங்காமல் நுழைய மாட்டார். 100 miles ட்ரெயின் போயிடுத்து. அந்த சமயத்தில் நான் ஒருத்தந்தான் இருந்தேன், என்னை தவிர இந்த ரெண்டு பொண்ணுகள் இருந்தாங்க, இன்னும் ஒருத்தர் கூட இருந்தார், நான் பெரிய செக்ரட்டரி ஒத்துடல. டிக்கெட் வாங்குறத பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ 100 miles போனதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டார், கல்யாணம் என்ன டிக்கெட் வாங்கினியா அப்படின்னு கேட்டார். சார் எனக்கு நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்க எனக்கு பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னா. சரி, அடுத்த ஸ்டேஷன் வரும்போது ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து என்னை பேச சொல்லு அப்படின்னார். இவர் பயணம் பண்ணும்போதெல்லாம் முந்தினாலே பேப்பரில் வந்துடும், எந்த இடத்துல எந்த ஜங்ஷனில் ட்ரெயின் நிற்க போகிறதுன்னு சொல்லி. அந்த ஸ்டேஷனில் அந்த ஜங்ஷனில் 10,000 இருப்பாங்க, அந்த 10,000 பேருக்குள்ளே தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் நிற்கணும். இதுக்குன்னா அவன் காந்தி வந்தெல்லாம் பார்க்க முடியாது, அவனும் அங்கே தான் நின்றுருப்பான். ஸோ இவர் அடுத்த ஸ்டேஷனில் ஜங்ஷனில் வண்டி நிற்கும்போது நான் உள்ளே போய் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தேடினா அங்கே உட்காந்து நின்றுருந்தான். அந்த க்ரௌடில் உங்களை கூப்பிட்றாரு சார், அவனுக்கு ஒரே ஆனந்தம், காந்தி என்ன கூப்பிட்றாரா, அவர் ரொம்ப ஆனந்தமாக வந்து நமஸ்தே பண்ணேன். உடனே இந்த பையன் என்னை பார்த்துட்டு, இந்த பையன் என்னை இப்போ தான் சேர்ந்துருக்கான், இவன் டிக்கெட்டை வாங்க வந்து. அப்போ உங்களுக்கு 22 எனக்கு 22. இந்த பையன் இப்போ தான் சேர்ந்துருக்கான், என் டிக்கெட் வாங்க வந்துட்டான். அதுக்கு அந்த ஆள் ஸ்டேஷன் மாஸ்டர், சார் நீங்கள் இவ்வளோ பெரிய மனுஷர், நீங்கள் என்னத்துக்கு டிக்கெட் வாங்கணும், நீங்கள் அப்படியே போகலாமே அப்படின்னா. சரி, இந்த மாதிரி தான் பெரிய மனுஷங்கள்லாம் டிக்கெட் வாங்க விடுறியா, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், உன் வேலை போயிடும், இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுருந்தேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடினான் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் டிக்கெட் வாங்குறதுக்கு என்ன பணம் கொடுத்து ரசீது ஒன்று கொடுத்தாங்க. இது முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரெயின் ஜேர்னி. டூர் போனபோது அவரோட
கல்கட்டா போனேன். கல்கட்டாவில் ஹிந்துஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் ஒரு தாரார், அவளை ஒத்துமையாக வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் போனார். அங்கே அவர் வாய் பேச்சிலேயே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சார். அதுக்கு மவுண்ட் பேட்டன் ஒரு லெட்டர் எழுதினார், நாங்கள் 50,000 போலீஸ்காரர் அனுப்பிச்சிருந்தா கூட இதை பண்ணியிருக்க முடியாது, நீங்கள் ஒரு ஆள் சேர்ந்து வாயில் பேச்சோட இவர் ரெண்டு பேரையும் யூனிட்டி கொண்டு வந்துட்டாலே ரொம்ப பாராட்டத்தக்கதுன்னு எழுதியது. ஒவ்வொரு நிலையங்கள்லேயும் நிறைய மக்கள் பொதுமக்கள் காத்திருப்பாங்க. அப்போ காந்தி அனாதைகளுக்கெல்லாம் நிறைய உதவிகள்லாம் செஞ்சார். ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் ட்ரெயின் நின்றுதுன்னா எங்கள் வேலை என்ன தெரியுமா, நான் இந்த ரெண்டு பொண்ணுகளும் ரெண்டு பேரும் ஒரு ஷாக்கு போட்டி எடுத்துகிட்டு இந்த க்ரௌடுக்குள்ளே போயிட்டோம். எல்லோரும் படத்தை போடுவார். ஹரிஜன் ஃபண்டு, ஹரிஜன்ஸுக்காண்டது என்னமோ, எந்த ஊருக்கு போய் சேர்றோமோ அந்த மூட்டையை சும்மா கட்டி பேங்கில் கொடுத்துடணும், நாங்கள் எண்ணவே மாட்டோம், அவ்வளோ நம்பிக்கை எங்கே. அவங்களாம் இந்த திருட மாட்டாங்க, காந்திக்கு வந்த பணம், ஹரிஜன்ஸுக்காண்ட பணம் இது வந்திருக்கு, ஹரிஜன் முன்னேற்றத்துக்காண்ட இந்த பணத்தை உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு, நான் வேணும்னா அதுலேருந்து நம்ம ஓல்டு காயின்ஸாக நான் எத்தனையோ எடுத்துகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தொடரலை, ஒத்துவும் தொடரலை, அவளும் தொடரலை, பேங்க்காரலும் தொடரலை, எடுத்துகிட்டு போய் அவள் காந்தியோட அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். காந்திக்கு பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது, எல்லாம் ட்ரஸ்ட் அக்கௌண்ட் தான், ஹரிஜன் வெல்ஃபேர் அக்கௌண்ட் தான், அதில் தான் போட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு வருவேன். இந்த மாதிரி நான் அவர்கிட்ட வேலை பண்ணேன்.